கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் என்ன, இந்த இயல் பார்த்தீங்கன்னா இயல் 1 எங்கள் தமிழ், 1 2 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், சொலவடைகள், குற்றியலுகரம், குற்றியலிகரம். அடுத்தது காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், விலங்குகள் உலகம், இந்திய வனமகன், நால்வகை குறுக்கங்கள், திருக்குறள். இது வரதான் வந்து நமக்கு முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான இது போர்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து எங்கள் தமிழும் காடும் வந்து மனப்பாட பகுதி, அதுக்கடுத்தது திருக்குறள். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சுக்கணும், சரிங்களா? கண்டிப்பாக வந்து மனப்பாட பாடலுக்கு வந்து ஒரு 5 மார்க் வரும், 5 to 6 marks வரும். அதாவது இதுக்கு ஒரு 4 marks கூட, திருக்குறள் ஒரு 2 marksன்ற மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 6 marks இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் மனப்பாட மாடல் ஷுர், அதாவது உங்களுக்கு கன்ஃபார்ம் அது வரும்னு தெரிஞ்சதுனால இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் மனப்பாட பாடலுக்கு கொடுங்க. அடுத்தது இது பாருங்கள், பக்கம் 2 இந்த மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா, இதை நல்லா தெளிவாக எழுதி எழுதி பாருங்கள். ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அதாவது நீங்கள் 4 marksனால் அந்த மனப்பாட பாடலில் 4 marks ஃபுல் மார்க் வாங்கிடணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் 4 இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க 1 mark. அடுத்து குருவினா பொறுத்த வரைக்கும் 1st, தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை, இது 3 districts கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் இயர், சரிங்களா? 2nd, தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக, இதுவும் 3 districts போன வருஷம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 1st, 2nd ரெண்டுமே வந்து 3 districts கேட்டிருக்காங்க. இது நியர்லி 10 districts வந்து கலெக்ஷன் பண்ணி அதோட கேட்டிருக்க குவஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை படித்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து சிறுவினா பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 4 districts கேட்டிருக்காங்க. இந்த குருவினா 2 சிறுவினா 1 கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்தது பக்கம் 7 பார்த்தீங்கன்னா இந்த 1 mark சரியான விடையை, இது கம்பல்சரி நீங்கள் படிக்கணும், ஏன்னா 1 marksலையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. குருவினால 1st, தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை, இது ரொம்ப 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 இது இல்லாத க்வெஸ்சன் பேப்பரே இல்லை, சரிங்களா? பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 districts வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. அடுத்தது தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை, இது 3 districts கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். சிந்தனை வினா, தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன, இது 1 districts கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உரைநடை, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இருக்கு இல்லையா, இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறக்கு இல்லையா, இதை நாங்கள் படிச்சுக்கணும். அடுத்தது இதை வந்து கேட்டிருக்காங்க வானொலி தொலைக்காட்சி இந்த மாதிரி எழுத்து மொழி எது, பேச்சு மொழி எது அப்படின்றத நீங்கள் வந்து இதை கேட்டிருந்தாங்க. குருவினா பொறுத்த வரைக்கும் மொழியின் இரு வடிவங்கள் யாவை, இது ரிப்பீட்டடாக 4 districts கேட்டிருக்காங்க. பேச்சு மொழி என்றால் என்ன, 2 districts தான் கேட்டிருக்காங்க. வட்டார மொழி எனப்படுவது யாது, இது 3 districts கேட்டிருக்காங்க. அடுத்தது சிறுவினா பார்த்திங்கன்னா இதுவும் 6 mark, 5 mark, 4 marksன்ற மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்லையும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுள் 4 விளக்குக, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன, இதுவும் 4 districts கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த உரைநடையை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து சொலவடைகள், இதில் ஒரே ஒரு இதில் கேட்டிருந்தாங்க, பாடப்பகுதி பொம்மலாட்ட காட்சிகளை சிறுகதையாக எழுதுக, ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இதை கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குற்றியலுகரம், குற்றியலுகரமில் உள்ளே இருந்தெல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில், சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை, இங்கே இருக்கு பாருங்கள், சார்பெழுத்து 10 வகைப்படும் அவை, உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பனவாகும், இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இதை இந்த க்வெஸ்சனை கேட்டிருந்தாங்க, சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை, அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, குற்றியலுகரத்தின் வகைகள் யாவை, ஓகேங்களா? குற்றியலுகரத்தின் வகைகள் யாவை, இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. குற்றியலுகரத்தின் வகைகள் என்ன, 6 வகைப்படும், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், தொடர் குற்றியலுகரம். ஸோ இந்த வகையை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும், இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? குற்றியலுகரத்தின் வகைகள் யாவை அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம்
21 இந்த பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா, இதை கேட்டிருந்தாங்க, இதையும் கேட்டிருந்தாங்க. இதில் கொடுத்துட்டு நெடில் தொடருது, ஆயுத தொடருது இந்த மாதிரி. அடுத்து குருவினால் பார்த்தீங்கன்னா, குற்றியலுகரம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. குற்றியலிகரம் என்றால் என்ன, இதுவும் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பக்கம் 22 மொழியை ஆள்வோம் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த அறிந்து பயன்படுத்துவோம்னு இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, திணை எத்தனை வகைப்படும், அவை யாவை, அதுக்கான ஆன்சராக இதை வச்சு இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. திணை 2 வகைப்படும், அவை உயர்திணை அக்ரிணை, சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இது உயர்திணைனா 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர், பறவைகள் விலங்கினங்கள் தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை என்பர், இது டெஃபினேஷன் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். பட் கேட்டிருக்க க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, திணை எத்தனை வகைப்படும், அவை யாவை, இது கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்காணும் சொற்களை உயர்திணை அக்ரிணை என வகைப்படுத்துகிறதுக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த தாய்மொழி பற்று இந்த கட்டுரையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இது ரிப்பீட் கேட்டிருக்காங்க. இதோட இன்டர்னல் சாய்ஸாக கடிதம் ஒன்று கேட்டிருக்காங்க, அது அடுத்த இயல்ல இருக்கு இல்லைங்களா. தாய்மொழி பற்று கம்பல்சரி இதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது தொகை சொற்களை விரித்து எழுதுகிறதுக்கு இல்லையா, இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இதில் இருந்து 2 2 2 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அதனால் இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பக்கம் 24 இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக இருக்கு இல்லையா, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மறக்கவே கூடாது, எது எது, கலைச்சொல் அறிவோம். கண்டிப்பாக நமக்கு 2 மார்க்ஸ் இதிலேருந்து வரும் இல்லையா, கலைச்சொல் அறிவோம். கண்டிப்பாக நீங்கள் தரோவாக இருக்கணும், எப்படி மனப்பாட பாடல் மாதிரி இந்த கலைச்சொல் அறிவோமாக தரோவாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தீங்கனாலே, இதில் 2 மார்க்ஸ், இதில் 2 மார்க்ஸ், அடுத்து இதில் 2 மார்க்ஸுன்ற மாதிரி நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மார்க்ஸ். இயல் 2 அணிநிழல் காடு இருக்கு இல்லையா, அதில் காடு, அதில் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது குருவினால் காட்டுப்பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா குறிப்பிடுகிறார் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருக்காங்க. சிறுவினா காடு பாடலில் விலங்குகளின் செயல்களாக கவிஞர் கூறுவனவற்றை எழுதுக, இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர் கூற காரணம் என்ன. ஸோ இந்த இயலில் இந்த காடுன்ற கவிதை பிழையில் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், குருவினா 2, சிறுவினா, அடுத்து சிந்தனை வினா. அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இருக்கு இல்லைங்களா, அப்படியே இதில் வந்து இது மனப்பாட பாடலும் நீங்கள் படிச்சுக்கணும், அடுத்து எழுதியவரோட சேர்த்து எழுதணும், சரிங்களா. அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த கவிதை பிழையில் பார்த்தீங்கன்னா, இந்த கற்பவை கற்றப்பின் இருக்கு இல்லையா பக்கம் 30 உங்கள் பகுதிகளில் உள்ள மரங்களின் பெயர்களை தொகுத்து எழுதுக, இது வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, சரிங்களா. அதனால் இதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, 1 மார்க் கண்டிப்பாக படிக்கணும். குருவினால் 2nd சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் உதவியோர் யாவர், இது ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை, இதுவும் ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இயல் 2 விலங்குகள் உலகம் இருக்கு இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் 37 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினால் காடு வரையறுக்க, இது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கரடி அனைத்துண்ணி என அழைக்கப்படுவது ஏன், இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. மானின் வகைகள் சிலவற்றின் பெயர்களை எழுதுக, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வினா எதுனா, புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா, அந்த க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ அதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது சிந்தனை வினா, காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியலிடுக, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விரிவானம் இருக்கு இல்லையா, இந்திய வனமகன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்த இதை வச்சு இதை ரிலேட்டடாக, இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் யார், அவர் எந்த ஆற்றின் நடுவே காட்டை உருவாக்கினார், சரிங்களா. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க, அதனால் இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா யார், இந்திய வனமகன் ஜாதாவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது இல்லையா, இந்திய வனமகன் என அழைக்கப்படுபவர் யார், அவர் எந்த ஆற்றின் நடுவே காட்டை உருவாக்கினார், இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜாதவ் பையன் காட்டை எவ்வாறு உருவாக்கினார், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இந்த விரிவானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நெக்ஸ்ட்டு நால் வகை குறுக்கங்கள். இயல் இரண்டு இலக்கணமில் நால் வகை குறுக்கங்கள் இருக்கு இல்லையா, இதில் ஔகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும், இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. மகர குறுக்கத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருக, இதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நால் வகை குறுக்கங்கள் யாவை. நால் வகை குறுக்கம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன் நீங்கள் படிச்சுக்கோங்க. நால் வகை குறுக்கங்கள் யாவை, இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன், நால் வகை குறுக்கங்கள் யாவை. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எது எது படிக்கணுன்றது. மொழியை ஆள்வோம்ல பார்த்தீங்கன்னா அறிந்து பயன்படுத்துவோம் இருக்கு இல்லையா, இதில் பால் எத்தனை வகைப்படும் அவை யாவை, இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் டூ மார்க்கில் கேட்டிருந்தாங்க. பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால் ஆகியனவாகும், சரிங்களா. இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக, இதிலிருந்து டூ டு ஃபோர் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிழையை திருத்தி சரியாக எழுதுக, இதில் ஒரு டூ மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். அடுத்து இதுதான் நான் சொன்னேன் அந்த தமிழ் பற்ற கட்டுரையோட ஒரு இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி, அது அல்லது இதுன்ற மாதிரி நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பக்கம் 46 சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க இருக்கு இல்லையா, இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் இந்த விடுகதைகளுக்கு விடை எழுதுக, இதில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னது, கலைச்சொல் அறிவோம், இதில் டூ மார்க்ஸ் நம்ம விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு திருக்குறள், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் மேக்ஸிமம் வந்து இந்த வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், இதுதான் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ திருக்குறள் மனப்பாட இதெல்லாம் திருக்குறள் மனப்பாடம் இருக்கோ அதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக எழுதி பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, இதை படிச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ வந்து நம்ம இயல் ஒன்றில் எதெல்லாம் படிக்கணும், இயல் இரண்டில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி படிங்க, மனப்பாட பாடல் கண்டிப்பாக நீங்கள் எழுதி பார்க்கணும், மனப்பாடம் கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் இருக்கு இல்லையா, கலைச்சொல் அறிவோம் அதை வந்து கண்டிப்பாக அதுவும் வரும் இல்லையா, கலைச்சொல் அறிவோம் அடுத்தது மிஸ் பண்ணக்கூடாது. மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம் இருக்கிற அந்த டூ மார்க்ஸ் எதெல்லாம் டூ மார்க்ஸ் வருமோ அது எல்லாத்தோட சரியான இது இருக்கு இல்லைங்களா, சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், எல்லா இதுலேயும் இருக்குங்க இல்லையா, சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க அதை நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், க்வெஸ்சன் ஆன்சருக்கு வாங்க, அடுத்து பெரிய க்வெஸ்சன் விரிவான விடையிலி சிறுவினாக்கு வாங்க, குருவினா சிறுவினாக்கு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படித்தீங்கன்னா 50-45 மேலே எடுக்கலாம், சரிங்களா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.